ஆனால் சீமான் அவர்கள் தோத்துட்டார். அவர் வந்து இப்படி ஒரு தோல்வியை சந்திப்பார் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. அவர் என்ன தான் ஆக்ரோஷமாக பேசியிருந்தால் கூட அவர் நினைத்ததை செய்யவே முடியாது, நம்ம வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கி வந்திருக்கார் அப்படின்னா அது காரணம் திமுக தான். பேனாசலை வச்சா உடைப்போம் அப்படின்னாங்க, இனிமேல் உடைக்கவே முடியாது சீமானே. பேனாசலையை உடைக்கவே முடியாது அப்படின்னா அப்போ வந்து அது திமுக கிடைச்ச வெற்றி தானே? ஏன்னா பேனாசலை வச்சா தானே உடைப்பீங்க. நாங்கள் வந்து பேனாசிலேயே வைக்கலையே, அப்போ எப்படி உடைப்பீங்க, எதை போய் உடைப்பீங்க அப்படிங்கிற கேள்வி இருந்தா. அப்படி பார்க்குறப்ப சீமான இந்த இடத்துல தோத்துட்டாரு. பேனாசிலையை உடைக்கவே முடியாதுப்பா, ஏன்னா பேனாசிலையே வைக்கலையாப்பா அப்படிங்கிற ஒரு செய்தி பரவிட்டு இருக்குப்பா. திமுககாரங்களை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்கப்பா அப்படிங்கிறத பற்றி தான்ப்பா இன்னைக்கு நம்ம இந்த கணவனில் பார்க்க போகிறோம்ப்பா. யாரும் சிரிக்காதீங்கப்பா, ஆளு கட்சிக்காரங்களாக இருந்தால் கூட அவங்க நிலைமை வந்து ஜோக்கரோட மோசமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறப்ப தான் சிரிப்பு வந்தது. இன்ட்ரோ போடுவோம், காரணிக்குள்ள போவோம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம், நான் உங்கள் விஷ்ணு. கடுப்பில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்ல தட்டுங்க, உங்களுடைய கோபத்தை கமெண்ட்ல காட்டுங்க. அது எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான். இங்க வர்றான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னறான். இன்னைக்கு காலங்காத்தால நம்ம அலைபேசியை எடுத்துக்கொண்டு ட்விட்டர் கீச்சகத்திற்கு நம்ம போனோம். போனப்ப அங்க ஒரு செய்தி வந்துச்சு. அந்த செய்தி என்னங்கிறத நீங்க இப்ப பார்க்க போறீங்க. புதிய தலைமுறை ஊடகம் அந்த செய்தியை வெளியிட்டு இருந்துச்சு. சென்னை மெரினா கடலில் பேனா நினைவுச்சின்னம் அமைக்கும் முடிவை தமிழ்நாடு அரசு திரும்ப பெறுவதாக தகவல் அப்படிங்கிற ஒரு செய்தி. உண்மையிலே வெளியிட போட்டிருக்காங்களா அப்படின்னு மறுபடியும் போய் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கறேன், ரெஃபரன்ஸ் பண்ணி பார்க்கறேன். உண்மையிலே புதிய தலைமுறை ஊடகத்தில் போட்டிருக்காங்க. அதாவது நிச்சயமாக பேனாசில வைக்கிற அந்த முடிவை வந்து நாங்க திரும்ப பெறுறோம் அப்படின்லாம் கிடையாது, திரும்ப பெறுவதாக தகவல் அப்படிங்கிற ஒரு செய்தி. அது ஏன் இந்த நேரத்தில் பரப்பி விடுறாங்க அப்படின்னு பார்த்தா, உண்மையிலேயே பெரும்பாலான ஒரு வட்டத்தில் என்ன பேசுகிறாங்கன்னா பேனாசில் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. சரி, இது ஒரு பாட்டு பேசப்படட்டும், இதை நம்ம இதுக்கு சிகிச்சைங்களா கலாய்க்கணும்னு கேட்குறீங்களா? அதாவது ஆளு கட்சியாக இருந்துக்கிட்டு ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை, நீங்களாம் ஒரு ஆளா அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை பார்த்தும் அண்ணன் சீமானை பார்த்தும் தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த திமுக காரங்க. இப்ப அண்ணன் சீமானால மட்டும்தான் கேட்டீங்கன்னா உண்மைதான், பல தரப்புல இருந்து எதிர்ப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கும் பேனாசிலைக்கு கடுமையான எதிர்ப்பா எவன்டா கொடுத்தா, நீங்க எவன்டா கேட்டு பாருங்க. அது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் தான் எல்லாரும் எளிய மக்களே சொல்லுவாங்க. இந்த பேனாசில வைக்கலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு கூட்டம் சரிங்களா. அதுல பலரும் வந்து பல கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. எந்த ஒரு விஷயமும் அந்த எதிர்ப்பு மனநிலைங்கிறத வந்து பெருமளவில் ஒரு பேச பொருள் ஆகலை. ஆனால் சீமான் என்ன பண்ணாரு, போய் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வரும், அதனால பேனா செலவு வைக்க தான் எதிர்க்கிறோம். நீங்கள் தரையில் வேணும் வச்சுக்கோங்க. அண்ணன் சீமானுடைய கருத்து என்னன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் செலவு வைக்க தான் போறீங்க, அதை தரையில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்றாப்புல. இப்போ நம்மளுடைய கருத்து என்னன்னு கேட்டால் இதுக்கு நீங்கள் செலவு வைக்கிறீங்கிறதான் கேட்போம். ஏன்னா மக்களுக்கு வந்து தேவைங்கிறது பல விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்து பல பள்ளிக்கூடத்தில் கழிப்பறை வசதி இல்லாமல் இருக்குது, பல பேருந்து நிலையங்களில் கழிப்பறை வசதி இல்லாமல் இருக்குது, பல பள்ளிக்கூடத்தில் சரியான ஒரு கட்டணம் இல்லாமல் இருக்குது, பள்ளிக்கூடத்தை சீரமைப்பதற்கு ஏதாவது பணம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு அன்பின் மகேஷ் அவர்களை கேட்குறாப்புல. அப்போ அப்படிலாம் இருக்கப்போ எதுக்கு உங்களுக்கு செல்ல தேவையா அப்படின்னு நம்ம கேட்போம். அது வேற. இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லக்கூடியதுனா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும், கடலில் இருக்கக்கூடிய பவளப்பாறைகளுக்கு பாதிப்பு ஏற்படும், இந்த மாதிரி நிறையா சிக்கல் இருக்குது. அங்கே உடனே வந்து நீங்கள் சிலையை கட்டி கட்டி விட்டிங்கன்னா அங்கே போகக்கூடிய சுற்றுலா பயணிகள் என்ன செய்வாங்க, அங்கே பிளாஸ்டிக் பொருட்களை சாப்பிட்டு எரிவாங்க கொள்வாங்க, அப்போ கடல் நாசமாகும், அதனால் கடலில் வைக்காதீங்கன்னு பல விஷயத்தை வந்து அடிக்கடிக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வச்சுருந்தாப்புல. அவரோட கருத்தை அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பேசியிருந்தாப்புல. இந்த உடன்பிறப்புகள் உடன்பிறப்புகள் சும்மா நிற்காமல் அங்கே இருந்துட்டு ஊழட்டுட்டு சீமான் நீ என்ன ஆளா, ஏ நாங்களா யார் தெரியுமா, தாத்தா காலத்து திமுக காரங்கய்யா, ஏ வரியா போட்டு பார்ப்போம் அப்படின்னு கீழே இருந்துட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அண்ணன் கடுப்பாயிட்டாப்ல சீமான், உடனே போய் இங்கே பாருங்கய்யா உங்களுக்கு சேர்த்தான் பேசிட்டு இருக்கேன், நம்ம கடல் அங்கே கடல் வளம் பாதிக்கப்படும், தேவையா கடல் வைக்கலாமா அப்படின்னு ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டாரு. அந்த கருத்து கணிப்பு கூட்டத்தில் கேட்டாரு. கீழே இருக்கக்கூடிய சீக்கிரமா இல்ல, உடனே பான்பராக பாண்டின்னு ஒருத்தருப்பா தெரியுமா, ஏய் சீமான் என்ன நீ எப்படி பாக்குற, என்ன சாதனம் நினைச்சேன் நீ இப்படி பாக்குற, அப்பெல்லாம் பார்க்கக்கூடாது நீ, நீ வந்து கண்ணாடி மாட்டிப்பாரு அப்படின்ற மாதிரி காமெடி பண்ற மாதிரியான சில விஷயத்துல பேசிட்டு இருந்தாப்புல. கருப்பாயிட்டு அண்ணன் உடனே விருதும் வந்தாரு, நீ இப்போ ரொம்ப பேசிட்டு இருக்க, நீ வந்து சில வையி நான் உடைக்கிறேன் மட்டும் பாடுறான்னு அண்ணன் சீமான் பேசினாரு.
இது உடைக்கிற செலை வச்சா நான் உடைப்பேன் அப்படின்னு சீமான் சொல்லிட்டாரு. மிக பெரும் அளவில் பேச பொருளாக வச்சு ஆனால் செய்து கொடுக்கலாம் எதை மட்டும் தொடாம சீமான் இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படிங்கிறத விவாத பொருளாக ஆக்காம கடந்து போனாங்க. இதை உண்மை இது மக்கள் மத்தியில் யூடியூப் மத்தியில் சமூக வலைதளம் முழுக்க பேசப்படுதுங்க. எல்லாரும் பேசுறாங்க ஆனால் செய்தி ஊடகம் சீமான் இப்படி பேசிட்டாரு இது சரியா தவறா, சீமான் இப்படி சொல்லிட்டாரு இது சரியா தவறான்னு அந்த விஷயத்த எடுத்து டிபேட் பண்ணவே கிடையாது. பேனாசிலை எதற்காக தேவை அப்படின்னு பேசுறாங்க தவிர பேனாசில முதல்ல தேவையா அப்படின்னு ஊடகத்தை விவாதம் பண்ணல. அப்படி இந்த மாதிரி ஒரு நம்ம போயிட்டு இருந்துச்சு. உடனே பல பேர் நம்மக்கிட்ட இன்ஸ்டாகிராம்லலாம் வந்துக்கிட்டு போஸ்ட் அனுப்புது, ட்விட்டரில் வந்து போஸ்ட் அனுப்புது, என்ன உங்கள் அண்ணன் எப்படி பேசியிருக்காரு உடச்சிருவீங்களா சிரிப்பு கட்டாதீங்க அதெல்லாம் வாய்ப்பு இருக்கா திமுக காரெல்லாம் சும்மா நினச்சியா அப்படின்னு காவடிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம செய்வோம் யோ இலங்கையில் அதிகாரத்தில் எந்த குடும்பத்தை அவர்கள் குலதெய்வம் போன்று கொண்டாடினார்களோ சிங்களவர்கள் அதே குடும்பத்தை சேர்ந்தவனுடைய சிலையை அடித்து உடச்சி நாசம் பண்ணுது அந்த குடும்பத்தை அடித்து ஓட விட்டதுலாம் இந்த சமகாலத்தில் 10-12 வருஷத்துக்குள்ள நடந்தது நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். அப்போ ஆட்சி மாறினால் எல்லாமும் மாறும். இங்கே எல்லாமே தலையெல்லாம் மாறிடும். எவன் கொள்ளடிச்சவன் எல்லாம் எவன் ஊழல் பண்ணுவேன் எவன் முள்ள மாதிரி தரம் பண்ணுவேன் எல்லாமே அம்பலப்பட்டு போயிடும். இன்று வரைக்கும் நாங்கள் காமராஜருடைய ஆட்சி தான் கொடுப்போமே தவிர சொல்கிறாங்க தவிர நாங்கள் அண்ணாவுடைய ஆட்சியை கொடுப்போம் சொல்கிறானா? ஏன்னா இல்லை அந்தளவுக்கு சிறப்பான ஒரு ஆட்சி கொடுத்துருந்தா எதுக்கு இப்படி போய் காமராஜர் ஆட்சி நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உண்மையிலே அவள் தான் சரியான ஆட்சி கொடுத்தாரு ஐயா. அப்போ தெரிஞ்சுக்கங்க மக்களே, இன்னி வரக்கூடிய காலத்தில் திமுக என்னதான் அதிகாரத்தில் இருந்தால் கூட இங்கே நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சி எதுக்கு தேவைப்படுதுன்னா சுற்றுச்சூழல் பாதுகாவலர் விருது கூட அண்ணன் சீமான் அவர்களுக்கு கொடுத்தாங்க. இதனை தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதை தொடர்ந்து சுற்றுச்சூழல் பாதுகாவலர் விருது கூட கொடுத்தாங்க அண்ணன் சீமானுக்கு. எதுக்கு முதல் நாம் தமிழர் கட்சி தேவைப்படுது அப்படின்னா மக்கள் பிரச்சனையை முதல் வெளிப்படைய பேசுறதுக்கு ஒரு அமைப்பு தேவை. நாம் தமிழர் ஆட்சியில் இருக்கு இல்லை அது ரெண்டாவது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவன தப்பாக செஞ்சால் கூட அவனை சரியாக செய்ய வைக்கிறதுக்கான ஒரு உந்த சக்தியாக நாம் தமிழர் இருக்கணும், கேள்வி கேட்கணும், மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு ஆயிட்டாலே இங்கே தவறு செய்தால் மக்கள் எதிர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அங்கே தவறு செய்யணுங்கிற எண்ணமே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவனுக்கு வராது. இதைத்தான் நாம் தமிழர் செஞ்சிட்ருக்கு. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இப்போ நாங்கள் வந்து வரட்டாலும் நாங்கள் நினச்சது செய்வோம், வந்துட்டோம்னா இதை விட சிறப்பாக செய்வோம். இதுதான் நாம் தமிழர் சொல்லக்கூடியது. அப்போ ஒரு வகையில் அண்ணன் சீமான் தோத்துட்டாருங்க. ஏங்க சிலையை வச்சா உடப்பேன்னு சொன்னார்லங்க, உடைக்கவே முடியாதுங்க சீமானு, ஏன்னா சிலை தான் வைக்கலையே. காமெடி பண்ணியிருக்காங்க பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் உண்மையிலே செலவு வைக்கிறாங்களா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு செய்தியை பரப்பி விட்ருக்காங்கன்னா மக்கள் என்ன நிலமையில் இருக்கா அப்படிங்கிறத உளவில் அவங்க உள்வாங்கிறத பரப்பி விட்ருப்பாங்க. பேட சிலைக்கு